வாழ்க்கை கதை படங்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ஆந்திர முன்னாள் முதல் மந்திரிகள் என்டி ராமராவ், ராஜசேகர ரெட்டி, சிவசேனா தலைவர் பால் தாக்கரே ஆகியோர் வாழ்க்கை படங்களாக ரிலீஸ் ஆச்சு. கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் தெண்டுல்கர், தோனி, குத்துச்சண்டை வீரங்கனை மேரிகோம், நடிகர் சஞ்சய் தத், நடிகர் சாவித்ரி ஆகியோர் வாழ்க்கையும் படங்களாக வெளிவந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்க்கையை தலைவி, த அயன் லேடி ஆகிய ரெண்டு பெயர்களில் ரெண்டு இயக்குநர்கள் படமாக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன், பேட்மிண்டன் வீராங்கனைகள் பிவி சிந்து, சாய்னா நேவால், மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் மித்தாலி ராஜ் ஆகியோர் வாழ்க்கையும் படமாகுது. இந்த வரிசையில் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா வாழ்க்கையையும் படமாக எடுக்க போகிறதா பேசப்பட்டது. இதனை சானியா மிர்சா தற்போது உறுதிப்படுத்தியிருக்காங்க. சானியா மிர்சா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையை படமாக எடுப்பது உண்மைதான். இதற்கான திரைக்கதையை உருவாக்கும் பணியில் நானும் ஈடுபட உள்ளேன். விளையாட்டு வீரர்களின் உழைப்பு தியாகம் பலருக்கு தெரிகிறதில்லை, கவர்ச்சியை மட்டுமே பார்க்குறாங்க. இதனால் எனது வாழ்க்கை கதையை படமாக்கும் முயற்சியில் நானும் ஈடுபட்டிருக்கேன். எனது கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையை இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே சானியா மிர்சாவின் வாழ்க்கை படமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.